சொன்னா நம்புவீங்களா? நாய்ஸ் ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சுக்கு ஃபிளாட்டா 67% தள்ளுபடி. வெறும் 199 மட்டும் தாங்க, வேற எங்க, நம்ம விவேக்ஸ்ல தான். பணிக்காக தாய்லாந்து சென்ற தமிழர்களை மியான்மரில் அடைத்து வைத்து கொடுமை. உயிரை காக்க உதவிக்கரம் நீட்ட முதலமைச்சருக்கு கோரிக்கை. முதல்வர் ஐயாக்கு வணக்கம். நாங்க தான் இங்க மியான்மர்ல மாட்டின்னு இருக்கோம். 15 மணி நேரத்துக்கு மேல நாங்க வேலை பார்க்கறோம், இருந்தாலும் கரெக்டான சேலரி இல்ல. இது எல்லாமே ஃபுல்லாவே ஸ்கேமிங் தான். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, சிங்கப்பூர், யூகேன்னு பல நாடை ஏமாத்திட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. மியான்மரில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் கோரிக்கை. விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலுக்கு அருகே தீண்டாமை குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் ஊருக்குள் நுழைய தடை விதிப்பு. பாஞ்சாங்குளம் கிராம நிர்வாக அலுவலர் பொறுப்பில் இருந்து விடுவிப்பு. தமிழ்நாட்டில் 1044 பேர் ஃப்ளூ காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். காய்ச்சல் இருந்தால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என அறிவுறுத்தல். திரைப்படம் வெளியான 3 நாட்களுக்கு பிறகே விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். காங்கிரஸ் தலைவராக ராகுல்காந்தியை தேர்வு செய்யக்கோரி ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மாநில காங்கிரஸ் கமிட்டிகள் தீர்மானம். அக்டோபர் 17 கட்சித் தலைவர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நடவடிக்கை. பெண்கள் குளிக்கும்போது சக மாணவி வீடியோ எடுத்து வெளியிட்டதாக பரவிய தகவல் வதந்தி. யாரும் தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை என்றும் சண்டிகர் பல்கலைக்கழக நிர்வாகம் விளக்கம். தைவானில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் குலை நடுங்கிய மக்கள். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் பதற்றம் அதிகரிப்பு. மறைந்த ராணி எலிசபெத்திற்கு லண்டனில் நாளை இறுதிச் சடங்கு. லண்டனில் குவிந்த திரௌபதி முர்மு, ஜோ பைடன் உள்ளிட்ட உலகத் தலைவர்கள். ரஷ்ய ராணுவத்தில் தற்காலிகமாக பணியாற்ற ஆட்களை தேர்வு செய்யும் பணி தீவிரம். இந்திய மதிப்பில் மாதம் 2 லட்சம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என அறிவிப்பு. துலிப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தெற்கு மண்டல அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி. வடக்கு மண்டலத்தை 645 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். சொன்னா நம்புவீங்களா? நாய்ஸ் ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சுக்கு ஃபிளாட்டா 67% தள்ளுபடி. வெறும் 199 மட்டும் தாங்க, வேற எங்க, நம்ம விவேக்ஸ்ல தான்.